வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம ரஜினிகாந்த் நடிச்சு நெல்சன் டைரக்ஷன் வந்திருக்கேன் ஜெயிலர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு மேலே நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. ஜெயிலர் இந்த படத்துடைய ரிசல்ட் வேர்டிக் சூப்பர் ஹிட், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் படத்தில் இருக்க அற்புதமான கதை, திரைக்கதை, அட்டகாசமான மேக்கிங், யாருமே எதிர்பார்க்காத புதுவிதமான ஸ்க்ரீன் பிளே ட்விஸ்ட். இந்த மாதிரியான காரணத்தினால தான் இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரஜினியோட அண்ணாத்த படத்துக்கு இந்த ஜெயிலர் எவ்வளவோ பரவாயில்ல, அப்பாடா எப்படியோ அசிங்கப்படாமல் தப்பிச்சோன்னு பெருமூச்சு விட்டு போகிறாங்க ரஜினி ஃபேன்ஸு. கன்றாவி பீஸ்ட்டுக்கு எவ்வளவோ ஜெயிலர் தேவலாம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஆக்டரும் டேரக்டரும் ஏற்கனவே கொடுத்த சூற மொக்கையால் ஆடியன்ஸோட மைண்ட் எல்லாமே இந்த ஜெயிலரை அந்த படம் கூட வச்சு பார்த்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த சின்ன கோட்டு பக்கத்தில் இது கொஞ்சம் பெரிய கூட தெரியுது. சரி, இந்த ஜெயிலர் படத்தோட கதை என்னென்னு பார்ப்போங்க. என்ன அப்படி புதுமையான கதை? ஏற்கனவே கமல் நடித்த விக்ரம் படத்தோட கதை. பத்தாவதுக்கு KGF 2 வர நல்லா பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டாங்க. அதில் இருக்கிற மாசான பிஜிஎம் ஸ்லோ மோஷன்லாம் போட்டு டிவியே இல்லாமல் பல இடங்களில் பில்டப் ஏற்றிக்கிட்டு தங்கப்பதக்கம் வால்டர் வெட்டிவேல் படத்தில் வந்த அதே கிளைமேக்ஸை வச்சு ஒரு படத்தை முடிச்சிட்டாங்க. ஒரு ரஜினி ரசிகன் ரஜினி கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ ஆல்மோஸ்ட் அது மொத்தம் இந்த படத்துக்கு இருக்கு. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 4 சீன், இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 6 சீன், மொத்தமாக ஒரு 10 சீன். தியேட்டரே அலுவலப்படுற அளவுக்கு அப்படி ஒரு விசுவாசத்தை கேட்டுது. என்னதான் படத்துக்குள்ள கதைன்னு ஒன்றுமே இல்லைனாலும் படம் முழுக்க அங்கங்கே இந்த மாசான ஒரு 10 சீன் வச்சதால இன்னைக்கு இந்த படம் அசால்ட்டாக தப்பிச்சிடுச்சு. படம் பார்த்துட்டு போனால் அத்தனை பேருமே யாரும் இந்த படத்தை பெருசாக குறை சொல்ல, குறிப்பாக திட்டிட்டு போல. அந்த இடத்துல தான் ஊர்ஜிதமானது இந்த படத்துடைய ஹிட்டு. ஆனால் என்ன தான் இந்த படம் 6 நாள் ஹவுஸ் ஃபுல்லு, மொதல் 3 நாளில் 100 கோடி, 6 நாளில் 200 கோடி, 10 நாளில் 300 கோடின்ட்டு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு படம், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னு போக போக என்ன வேணால் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரஜினி ஃபேன்ஸ்லாம் தவிர்த்து இந்த படத்தை 10 நாள் கழிச்சு பார்க்குற ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா, 10 வரியில் எழுதி காட்டுற அளவுக்கு ஒரு ஆழமான கதை இதுக்குள்ளே இல்லை. எவ்வளோ நேரம் தான் மியூசிக் போட்டு ஸ்லோ மோஷனில் ரஜினி இப்படி அப்படி திரும்பிக்கிட்டு ஷூ லேஸ் கட்டுறதும் தரையை தேய்ச்சிட்டு நடக்கிறதும் மண்புழுதி பறக்கிறதும் ஓவர் பில்டப்பாக இருக்கே அப்படின்ற பேருக்கு தான் ஆளாவார். ஏன்பா ஒன்றுமே இல்லாத சீனுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்பு அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கும். ரஜினி ஃபேன்ஸ் தவிர்த்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்க பெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த தலைவரோட ஆப்போனண்ட்டுக்கு எப்படி இருக்கும்? எப்போ ஆப்போனண்ட் ஆளுங்களே ஆஃப் ஆகிற அளவுக்கு உண்மையிலே படம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்களோ அதுதான் உண்மையிலே சூப்பர் ஹிட்டு. எதிரிகளை தலைகுனிய வைத்து வெற்றிகளை பெறுவதே உண்மையான வெற்றி. ஜெயிலர் படம் அப்படிலாம் ஒரு ஹிட் இல்லை. ட்ரேடரில் காட்டுற மாதிரி இந்த படம் ஒரு ஷோகேஸ் தான், ஒரு ஷோகேஸ் பொம்மை. படம் ஃபுல்லாக அழகாக காமிச்சிருக்காங்க. விஜய் டிவியில் இருக்கவங்க ஜென்ரலாகவே இதை ரொம்ப நல்லா செய்வாங்க. கடந்த ஒரு 18 வருஷமாக அவங்க அந்த வேலையை தான் பண்ணிட்டு வராங்க. அவங்க எத்தனையோ ஷோஸ் பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் அதெல்லாம் மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கும். மக்களால் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும். இத்தனைக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல். ஆனால் நாட்டில் அவங்க பண்ணுறது தான் மிக முக்கியமான செயல் மாதிரி அவங்க பண்ணுற அத்தனை ப்ரோக்ராமையும் சித்தரிச்சிருப்பாங்க. இப்போ நேரம் கிடைச்சா எப்பயாச்சும் அந்த ப்ரோக்ராம்லாம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அதில் ஆல்மோஸ்ட் அத்தனையுமே 10 நாக்கு ப்ரோஜன் இல்லாத யுத்து போன ப்ரோக்ராமாக இருக்கும். ஏண்டா ஒரு காலத்தில் இதையெல்லாம் நம்ம நேரம் காலம் பார்க்காம வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு நம்மளே நம்ம கண்ணாடி பார்த்து காரி துப்பிக்கிற அளவு தான் அந்த ப்ரோக்ராம் இப்போ இருக்கும். அந்த மாதிரி ஆன்ஸ்கிரீனில் மேஜிக் செய்கிற வித்தகாரனுங்க அவனுங்க. அந்த வித்தகார கூட தலைவனே நெல்சன் தான். டிவியில் அதே மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி ஆடியன்ஸை அட்டென்ஷன் பண்ணுற வித்தையெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு நெல்சன். ஆனால் நல்லா டீட்டெயிலாக உள்ளே வந்து ஆராய்ஞ்சு பார்த்தனா அந்த ப்ரோக்ராம்குள்ளே உருப்படியான ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இருக்காது. அதே தான் இந்த ஜெயிலர் படத்துலையும் எந்த ஒரு ரிசர்ச்சும் எந்த ஒரு டீட்டெயிலும் இருக்காது. சும்மா மேம்போக்கா மேலோட்டமாக எதையே ஒன்று பேசிட்டு போவாங்க. ஏன்னா மண்டைக்குள்ள மசாலான எதாவது இருந்தால் தானே எல்லாம் இவங்களுக்குலாம் இது போதும் அப்படின்ற தெனாவட்டிலலாம் இந்த படம் எடுக்கல. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். இதுக்கு மேலே இவங்ககிட்டலாம் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தா அது நம்ம தப்பு தான். படம் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு கலர்ஃபுல்லாக இருக்கும், கேட்கறதுக்கு மியூசிக் நல்லாயிருக்கும், போஸ்டர் நல்லாயிருக்கும், ட்ரெய்லர் நல்லாயிருக்கும், எல்லாம் இருக்குது. ஆனால் படத்துக்குள்ளே ஒரிஜினாலிட்டி இல்லையே. இந்த படத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு உண்மைத்தன்மை இருக்கா, தனித்துவம் இருக்கான்னு கேட்டால் அது மாதிரி இங்கே லென்ஸ் வச்சு தேடினா எங்கேயும் ஒரு சீன் கூட எடுக்க முடியாது. பத்தாத்துக்கு அந்த ஹுக்கும் பாட்டு போட்டு ரஜினியை பல இடங்களில் ஸ்லோ மோஷன் நடக்க விட்ருக்காங்க. உண்மையிலே 73 வயசில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே இந்த வயசில் ஒருத்தன் ஒரு படம் ஃபுல்லாக இத்தனை மாஸ் மூமெண்ட்ஸை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரஜினியால் மட்டும்தான் முடியும். இத்தனைக்கு அவரால் பெருசாக ஒன்றுமே பண்ண முடியல. அவரால் நிச்சயம் வேகமாக நடக்க முடியாது. அதனால் ஸ்லோவாக நடக்கிறத வச்சே பில்டப் ஷாட்டு. நிச்சயம் அவரால் பயங்கரமாக ஆட முடியாது. அதனால் நீங்கள் ஆடவே தேவை, பின்னாடி போய் நில்லுங்கன்னு பாட்டிலையும் அதே மாதிரி ஒரு ஷாட்டு. அவரால் பெருசாக சண்டையெல்லாம் போட முடியாது. அதனால் அவர் சுற்றி ஒரு 10 பேர் வச்சுட்டு அவங்களே எல்லாம் சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, கழுத்தை கூட வேகமாக திருப்ப முடியாது. ஆக மொத்தம் அவரால் எதையுமே செய்ய முடியாது. உடம்புல மிச்சம் இருக்கிறது அந்த குரல் மட்டும்தான். அந்த வாய்ஸை வச்சு ஏதோ ஒட்டு போட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. அதில் என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு இந்த முழு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. நெல்சனுக்கு எப்படி சினிமாவில் பல விஷயங்கள் வராதோ அதே மாதிரி தான் தலைவர் ரஜினி
இருக்கும். பழைய ரஜினி கிட்ட பார்த்து எதுவும் இப்போ இல்லை. அவர்கிட்ட இப்போ கைவாசம் இருக்கிறது ஏதோ ஒன்று ரெண்டு மேட்டர் தான். அதை வச்சு எப்படி ஒப்பேத்திட்டாங்க, இது போதும் தலைவா அப்படின்ட்டு ரஜினி ஃபேன்ஸை ஏதோ முட்டு குத்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த சினிமாவில் ரஜினி கூட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவருக்கு இணையாக பேசப்பட்ட பல நடிகர்கள் தடம் தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க. சொல்லப்போனால் கமலை தவிர்த்து பல பேர் இருக்கிற இடம் இல்லாமல் அழிஞ்சே போயிட்டாங்க. அந்த விதத்தில் பார்த்தா ரஜினி ஒரு சாதனையாளர் தான். 50 வருஷமாக ஒருத்தர் நம்பர் ஒன் மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் சாதா ஒரு அரிசி கடை வச்சுருந்தாலும் அது நல்ல கடை அப்படின்னு நீங்கள் 50 வருஷம் தொடர்ந்துலாம் பேர் எடுக்க முடியாது. உண்மையிலே அதுக்கு மிகப்பெரிய உழைப்பை போட்டால் தான் அந்த பேர் எடுக்க முடியும். அப்படின்னா ரஜினியோட இந்த வெற்றிக்கு பின்னாடி எப்பேற்பட்ட உழைப்பு இருக்கும். நிறைய பேர் அது ஃப்ளூக்குன்னு நினைப்பாங்க. அவருக்கு கட்டம் சரியாக இருக்குது, அவருக்கு பிறவி பலன்னு இன்னொன்னமோ கதையெல்லாம் விடுவாங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க மக்களே, உழைப்பு இல்லாமல் வெற்றி இல்லவே இல்லை. ரஜினி என்ன பல பேர் குறை சொன்னாலும் எல்லாரோட ஆழ் மனசில் இருக்கிற மேட்டர் என்னென்னா அந்த ஆள் மாதிரி நம்ம ஜெயிக்க முடியலையே அப்படின்ற கோவம் தான் அவர் மேலே சுமத்துற அத்தனை வெறுப்புக்கும் காரணம். இப்போயும் நான் சினிமா வாழ்க்கை மட்டும் தான் சொல்கிறேன். பர்சனலாகவோ அரசியலாவோ ரஜினிக்கு நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த இடத்துல அவருக்கு வேற ஒரு முகம் இருக்குது. அதெல்லாம் பாராட்டி பேசுகிறவங்களாம் இருக்காது. அது அவருக்கே உண்டான ஒரு கேவலமான ஏரியா. அதை இப்போ விட்டுருவோம். ஏன்னா அவரே விட்டார். நமக்கு எதுக்கு ரஜினியை மிகப்பெரிய ஆன்மீகவாதின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக ஆன்மீகன்றாங்க, எதுக்கு உனக்கு இதை வைத்தறிச்சல்? வயசானால் எல்லாருமே எல்லாத்தையும் விட்டு போக தான் போகிறாங்க. தலைவர் நிரந்தரம், தலைவர் நிரந்தரம், தலைவர் நிரந்தரம்னா என்ன நிரந்தரம்? 15 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி இப்போ இல்லை, அவ்வளோ பெரிய நிரந்தரம் ஆகுது. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மார்க்கெட்டும் சரிஞ்சு போச்சு, ஆடியன்ஸும் சரிஞ்சு போயிட்டாங்க, ஃபேன்ஸும் இல்லை. என்ன இல்லை நிரந்தரம்? தலைவர் வேணால் இதெல்லாம் கேட்டும் கேட்காமல் கண்ணும் காணாமல் வெக்கப்படாமல் போகலாம், ஆனால் நம்மளால் இருக்க முடியல. ரொம்ப வெக்கமாக்கிதுப்பா. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே அழியக்கூடியது தான் அப்படின்ற உண்மை அவருக்கு தெரியாதான். அல்பமாக தலைவர் நிரந்தரம் அப்படின்னு ஒவ்வொரு பில்டப்ஸ் இருக்கும் அந்த லிரிக் வருது. இந்த உலகத்தில் எல்லாமே மாறக்கூடியது தான். எம்ஜிஆருக்கு இல்லாத ரசிகர்களா? ஆனால் இப்போ யார் அவரை பற்றி பேசுகிறாங்க? அதே தான் ரஜினிக்கும். இன்னும் 50 வருஷம் கழிச்சு யார் இந்த ரஜினியை பற்றிலாம் பேச போகிறாங்க? அப்போ கூட இவர் நிரந்தரமாக இருப்பாரா, இல்லை இவருக்கு மட்டும் வயசு 300ஆ, இல்லைனா அந்த பாபாஜியோட சீடரா? எதை சொல்கிறது? ஒரு பெரிய மனுஷனுக்கான தகுதியாக அது. எம்ஜிஆரும் நிரந்தரம் இல்லை, ரஜினி நிரந்தரம் இல்லை, அடுத்து சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவரும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. ஆனால் ரஜினியோட தீவிர ரசிகர்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இந்த ஜெயிலர் படம் மொத்தமாக ஆல் டைம் கலெக்ஷன் எவ்வளோ வருதோ அதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அடுத்து விஜயோட லியோ வரட்டும். அந்த படம் நல்லாவே இல்லை, ஆனால் ஃப்ளாப்னு எடுத்துக்கிட்டாலே அப்போ லியோட கலெக்ஷன் என்ன வருதுன்னு எடுத்து பார்த்தாலே அது கிட்டத்தட்ட இந்த ரஜினி படத்துக்கு ஈக்குவலாக வந்து நிற்கும் ஃப்ளாப்பான படத்துக்கு. அப்போ உண்மையிலே படம் நல்லா இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? இவர் என்ன எடுத்து வச்சிருக்காரோ இதை விட 4 பக்கம் கலெக்ட் ஆகிருக்கும். அதுதான் இன்றைய சூழ்நிலை இருக்க நிதர்சனமான உண்மை. அதுக்காக விஜய் யாரும் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல தேவையில்ல. தியேட்டரிகள் கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா அங்கே முதலிடத்தில் இருக்கிறது விஜய் தான். இதை கேட்குற ரஜினி ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். உண்மையை ஏற்றுக்கொள்ள பழகிங்க. ரஜினியோட இந்த 50 வருஷம் உழைப்பு மிகப்பெரியது. அதை யார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு சுயம்பு. அவர் போட்ட பாதையில் தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணி வராங்க. நான் ரஜினி மாதிரி வரணும், நான் ரஜினி மாதிரி வரணும் தான் இன்றைக்கி இருக்கிற டாப் ஆக்டர்ஸோட ரோல் மாடல் அவர் தான். சினிமா துறையில் சொல்கிறேன், ரஜினி பெற்ற வெற்றி சினிமாவில் பெரிய வெற்றி, அதை ஈஸியாக யாரும் தொட முடியாது. ஆனால் ரஜினி தோத்த இடம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல விஜய் மாதிரியான ஆட்கள் இறங்கி ஆழமாக வேலை செஞ்சு ஜெயிச்சாங்க வச்சிங்களேன், அது இந்த சூப்பர் ஸ்டார் பதவி விட பெரிய இடம். அது கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த சூப்பர் ஸ்டார் பதவியெல்லாம் ஒன்றுமே இல்லை, விஜயோட உண்மையான வெற்றியாக தான். ரஜினி தன்னுடைய வாழ்நாள் சாதனையை முடிச்சிட்டாரு. ரஜினியோட மேக்ஸிமம் இதுதான். விஜய் இனிமேல் தான் தொடங்கணும். 20 வருஷம் கழிச்சு ரஜினி இந்த படத்தில் சுருட்டு பிடிக்கிறாரு. கடைசியாக பாபா படத்தில் பிடிச்சது கிளைமேக்ஸாக சிவராஜ்குமார், மோகன்லால், ரஜினிகாந்த் மூணு பேர் சேர்ந்து ஒரே சீனில் சுருட்டு பிடிச்சி புகையை ஊதுவாங்க. அந்த இடத்த ஹுக்குமோட பிஜிஎம் போகும். கிட்டத்தட்ட இந்த 3 ஸ்டாருக்குமே அந்த பிஜிஎம் பொருந்தும். நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பர்சனலாக சிவராஜ்குமாருக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது அந்த பிஜிஎம். அதுக்கு காரணம் அவர் நடித்த ஓம் படம். கிட்டத்தட்ட ஓம்ன்ற கேரக்டர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த கேரக்டர் பேர் ஓம்னு வைக்காமல் நரசிம்மன் வச்சுருக்காங்க. ரஜினிக்கு எப்படி பாட்ஷாவோ கன்னடத்தில் சிவராஜ்குமாருக்கு ஓம் அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அது. அந்த ஐடியாவோட அந்த கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசாக தெரியும். தமிழ் ஆடியன்ஸ்க்கு பெருசாக கனெக்ட் ஆகும் இருக்கலாம், ஆனால் கர்நாடகாவில் கொண்டாடுவாங்க. இதில் கொடுமனா நெல்சன் சிவராஜ்குமார் படங்களே பார்த்தது இல்லையா? கபாலத்துக்குள்ளே ஒன்றுமே இல்லாத ஒரு டுபாக்கோ டேரக்டர் தான். இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணனா அதுக்கு அதிகபட்சம் ஒரு 6 மாதம் போதும். பார்த்து படித்து கேட்டு நல்லாவே தெரிஞ்சிக்கலாம். ஆனால் அதெல்லாம் இங்கே இருக்க பல பேருக்கு வராது. ஏன்னா பேசிக்காக இவங்களாம் பக்கா சுயம்பெறிங்க. எந்த நேரமும் ஃபோனை கையில் வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கான். அப்படி யாருக்கு தான் மெசேஜ் பண்ணணும், என்னத்தை தான் பார்ப்பானோ? படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி படத்துக்கு தேவையான விஷயத்தை படித்து தெரிஞ்சிருந்தானா படம் இன்னும் நல்லா வந்திருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜெயிலர் எப்படி இருப்பாங்க, ஜெயில் எப்படி இருக்கும்? உலகத்திலே பெரிய ஜெயில் இது, உலகத்திலே ரொம்ப கொடுமையான ஜெயில் இது. அங்கே இருக்க கைதிங்க எப்படி இருப்பாங்க, எப்படி சித்திரவதை பண்ணுவாங்க, எப்படி காவல்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தண்டனை எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும், அவங்களுக்கு சாப்பாடு எப்படி இருக்கும். அதில் உண்மையிலே இது வரைக்கும் நல்ல பேர் எடுத்துங்க. யார் அதில் ரொம்ப அரக்கனாக இருந்தான், அவங்க சாப்பிட்ற தட்டுலேருந்து போகிற ட்ரெஸ்ஸிலிருந்து ஜெயிலர் தூங்குற பெட்டிலிருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஜெயிலருடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ரஜினி ஆஸ் யூஷுவல் வந்து 3 முக ரஜினி மாதிரி எதே ஒன்று பேசிட்டு போகிறாரு ஜெயிலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. நம்ம வேறு என்ன சொல்கிறது, இவ்வளோதான் அவங்களுக்குலாம் அறிவு. இப்போ இந்த படம் வர ஹிட் ஆகிடுச்சா, இது வேறு நம்பர் ஒன் டேரக்டர்னு இவங்க
மறுபடியும் சேர்த்துட்டு இவனுக்கு கோடான கோடி சம்பளத்தை கொடுத்து அடுத்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு இதே மாதிரி மொக்க படங்கள் எடுக்க தயாராகிடுவானுங்க. இந்த விசிலடிச்சாங் குஞ்சுகள் காப்பாற்றுற படங்கள்லாம் பெருசாக பீத்துற கதையெல்லாம் நம்மகிட்ட ஆகாது. இது ஒரு சுமாரான படம், என்ன ஹிட்டாகி தொலைஞ்சிடுச்சு. எல்சனோட படத்தில் எப்பவுமே ஏதோ ஒரு கேரக்டர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி எதிர்பார்க்காத வண்ணம் ஸ்க்ரீனில் அவங்க ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணி மிகப்பெரிய கைத்தட்டில் வாங்குவாங்க. இந்த படத்தில் வில்லனோட ஃப்ரெண்டு ஒரு சீனில் சிபிஐ கிட்ட ஷோயை ஒரு ஐடி கார்டு வாங்கி அவங்ககிட்டே திருப்பி காமிச்சு இது என்னது படின்னுவார். நான் ஒரு மூணு தடவை படத்தை பார்த்தேன், ஒட்டுமொத்த தேட்டரும் கைத்தட்டி விசிலடிச்சுது. நீங்கள் என்ன தேட்டரில் படம் பார்க்கும்போது அந்த சீன் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கமெண்ட்டில் போடுங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, படத்துடைய கதை தெற்கதை என்னதான் கோணமானலாம் இருந்தாலும் நிச்சயம் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். படத்தை பெருசாக திட்டி குறை சொல்ல முடியல பார்த்தீங்களா, அதுக்காக இந்த படத்துக்கு தாராளமாக 180 மார்க் கொடுக்கலாம். 20 மார்க் லெஸ் எதுக்குன்னா, நெல்சனுடைய வலுவியில் இருந்த கதைக்கும் நாலு பேருடைய சூப்பர் ஹிட் படத்தை பார்த்து காப்பி அடிச்சதுக்காகவும் குறைக்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன திட்டுறீங்க, இது நல்லா இல்லைண்ணா? எல்லாம் பார்க்கறத கடைஞ்சிட்டு அமிர்தத்தையா கொடுத்துட்டு பாறையில போறதுக்கு என்ன?